வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 9th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலை 5th லெசனோட 2 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். ரோம லெட்டர் 4 சுருக்கமான விடையளி. கொஸ்டின் நம்பர் 1, உயிர் கோளம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 270. உயிர்கோளம் புவியின் 4வது கோளமாகும். அதுமுடி இக்கோளம் பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிக்கோளத்தை உள்ளடக்கியதாகும். அதுமுடி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 223. புவியில் வாழும் உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு அதன் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு வாழும் பகுதி சூழ்நிலை மண்டலம் என அழைக்கப்படுகின்றன. அது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், உயிரினை பன்மை என்றால் என்ன? பேஜ் நம்பர் 290. உயிரின பன்மை என்பது ஒரு வாழ்விடத்தில் வாழ்கின்ற பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பதாகும். அதிலிருந்து இப்பல்லுயிர் வாழிடம் புவியில் ஓரிடத்தின் உயிரியல் ஆதாரங்களின் வலிமையை பிரதிபலிக்கக்கூடியதாக உள்ளது. அது முடி தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், உயிரின பன்மை இழப்பு என்பதன் பொருள் கூறுக. பேஜ் நம்பர் 290. ஓர் ஆரோக்கியமான சூழ்நிலை மண்டலம் சுத்தமான நீர், காற்று, வளமான மண், உணவு, மூலப்பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை வழங்குகின்றன. எனவே சூழ்நிலை மண்டலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது முடி ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், பல்வேறு வகையான நிலவால் பல்லுயிர் தொகுதிகளை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 220. வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதிகள், அதிலிருந்து தூந்திர பல்லுயிர் தொகுதி. அது முடி ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோம லெட்டர் 5 காரணம் கூறுக. க்வெஸ்சன் நம்பர் 1, உற்பத்தியாளர்கள் தற்சார்பு ஊட்டுயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பேஜ் நம்பர் 218. உற்பத்தியாளர்கள் சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர்கள் எனப்படும். அதிலிருந்து எடுத்துக்காட்டு தாவரங்கள், பாசி, பாக்டீரியா போன்றவை ஆகும். அது முடி செகண்ட் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.
Second question, உயிர் கோளம் ஒரு நிலையான சூழல் மண்டலத்தை கொண்டுள்ளது. பேஜ் நம்பர் 270. உயிர் கோளம் புவியின் நான்காவது கோளமாகும். அதிலிருந்து பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வாழும் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தை உயிரின பண்மை என்கிறோம். அது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோம லெட்டர் 6 வேறுபடுத்துக. க்வெஸ்சன் நம்பர் 1, உற்பத்தியாளர் சிதைப்பவர். சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உற்பத்தியாளர் எனப்படும். அதிலிருந்து இவை இறந்த அழுகிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை உணவாக உட்கொண்டு வாழக்கூடியவை ஆகும். எடுத்துக்காட்டு புஞ்சைகள், காளான்கள். அது முடிய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், நிலவால் பல்லுயிர் தொகுதி, நீர்வால் பல்லுயிர் தொகுதி. க்வெஸ்சன் நம்பர் 2, நிலவால் பல்லுயிர் தொகுதி என்பது ஒரு குழுவாக வளரும் உயிரினங்கள். அதிலிருந்து நிலவாழ் உயிரினங்களைப் போல நீர்வாழ் உயிரினங்களின் மீதும் உயிரற்ற காரணிகள் தாக்கம் காணப்படுகின்றன. அது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், வெப்பமண்டல தாவரங்கள், பாலைவன தாவரங்கள். வெப்பமண்டல காடுகள் பல்வேறு விதமான உயிரினங்களின் வாழ்விடமாக முதன்மை தொழில் நடைபெறும் இடமாகவும் உள்ளது. வறட்சியை தாங்கக்கூடிய முட்புதர்கள், குறுக்காடுகள் மற்றும் பனை போன்ற தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றன. அது முடிய தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், சவனா தூந்த்ரா. இப்பகுதி பொதுவாக வெப்பமாகவும் வறண்ட காணப்படுவதோடு அதிலிருந்து இங்கு வாழும் மக்களின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் ஆகியவனை ஆகும். அது முடிய ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோம லெட்டர் 7, விரிவான விடையொலி. க்வெஸ்சன் நம்பர் 1, சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை விவரி. பேஜ் நம்பர் 218. சூழ்நிலை மண்டலத்தின் கூறுகள். சூழ்நிலை மண்டலம் 3 அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது. அதிலிருந்து பேஜ் நம்பர் 219ல் சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டத்தில் உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்போர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அது முடி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.
செகண்ட் கொஸ்டின், சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் எழுதுக. பேஜ் நம்பர் 219ல் சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள். அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஆற்றல் மட்டம், உணவு சங்கிலி மற்றும் உணவு வலையினை உருவாக்குகின்றன. அதிலிருந்து உணவு சங்கிலி ஒன்றினை ஒன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்பு உணவு வலை எனப்படுகின்றன. அது மூடி செகண்ட் குவெஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் லெசன், புவியில் உள்ள நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியை விவரி. பேஜ் நம்பர் 222. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியில் காணப்படும் உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு அவை வாழ்கின்ற சூழ்நிலைக்கும் மற்றும் சக்திக்கும் மூலங்களுக்கும் மற்றும் இடத்திற்கு தக்கவாறு தங்களை தக்கவமைத்து கொண்டுள்ளன. அதிலிருந்து இத்தொகுதியில் காணப்படும் சில பிரச்சனைகளாவன: அதிக அளவில் மீன் பிடித்தல், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் கடல் மட்டம் உயர்தல் ஆகும். அது முடி தேர்ட் குவெஸ்டின்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.